தாய் வீடு ஜூலை இரண்டாயிரத்தி இருபது கட்டுரை தலைப்பு கலை இலக்கிய கனவுகளை சுமந்த ரோஜா ஆனந்த் எழுதியவர் பொன்னையா விவேகானந்தன் ரோஜா என்ற கலை இலக்கிய சஞ்சிகையை மூன்று ஆண்டுகளுக்கு மேலாக வெளியிட்டு வாசகர்களை கவர்ந்ததன் விளைவாக விஜய் ஆனந்த் ரோஜா ஆனந்த் என அழைக்கப்பட்டிருந்தார் திரு ரோஜா ஆனந்த் அவர்கள் கடந்த ஜூன் பன்னிரெண்டாம் தேதி எம்மை விட்டு மறைந்த செய்தி எம்மை ஆளா துயரில் ஆழ்த்தியது அன்பும் மென்மையும் சிறந்த பண்பும் கொண்ட மனிதனாக தொன்னூறுகளில் டொரண்டோவில் வாழ்ந்த நல்லதொரு கலைஞன் இவர் திருகோணமலையை புறப்படமாக கொண்ட திரு ரோஜா ஆனந்த் விஜயரட்னம் லவானந்த் என்ற இயற்பெயரை கொண்டவர் கனடாவில் தொன்னூறுகளின் தொடக்கத்தில் குடியேறிய ஆனந்த் கலை ஆர்வமும் கல்வி அறிவும் கொண்டவராக இருந்தார் பலருடைய பொது பாவனைக்கும் கணினி வந்திராத காலம் அது கனடா வந்திருந்த ஆனந்த் கணினி பற்றி அறிய ஆர்வம் கொண்டு அத்துறையில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டார் அந்த வேளை வடிவமைப்பு துறைக்கு உகந்த கணனியாக கருதப்பட்ட ஆப்பிள் கணினிகளை தொடக்க காலத்திலே நன்கு கையாளும் வல்லமையை பெற்றார் அக்கால பொழுதில் வடிவமைப்பு கலையில் தேர்ச்சி பெற்றிருந்த திரு சசிகரன் கேரன் கிராஃபிக் அவர்கள் ஆனந்த் கணனை பயிற்சி பெறுவதற்கு உதவி இருந்தார் வடிவமைப்பு கலையை கற்றுக்கொண்ட ஆனந்த் கனடாவின் தொடக்க கால வடிவமைப்பாளர்களுக்குள் ஒருவராகவும் வலம் வந்தார் விளம்பரங்கள் பிரசுரங்கள் நூல்கள் என்பவற்றை வடிவமைத்து பலருக்கும் உதவி இருந்தார் அக்காலத்தில் வெளியான பல நூல்களையும் அவரே வடிவமைத்திருந்தார் தமிழர் தகவல் சஞ்சிகையிலும் துணை ஆசிரியராகவும் அவ்வப்போது வடிவமைப்பாளராகவும் பணியாற்றி வந்துள்ளார் ஒளிபரப்பு துறையில் விருப்பு கொண்டிருந்த ரோஜா ஆனந்த் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஐந்தாம் ஆண்டு கனடிய தமிழ் ஒளிபரப்பு கூட்டு தாபனத்தில் வானொலி ஒளிபரப்பாளராக இணைந்து பணியாற்றினார் அவ்வேளையில்தான் எனக்கும் அவருக்கும் அறிமுகம் ஏற்படுகிறது மென்மையான சுபாவம் கொண்ட ஆனந்த் எல்லோருடனும் இனிமையாக பழகுவார் குரலை உயர்த்தியோ சத்தமாகவோ அவர் பேசி நான் பார்த்ததில்லை இவ்வேளை கனடிய தமிழ் ஒளிபரப்பு கூட்டு தாபனத்துக்காக ஒரு விளம்பரம் செய்ய எண்ணி ஆனந்துடன் பேசினோம் அவ்வேளை ஆனந்த் என்னை விடவும் அழகாகவும் நேர்த்தியாகவும் வடிவமைப்பு செய்யக்கூடிய ஒருவர் இருக்கிறார் அவரிடம் சென்று பேசுவோம் என்று கூறி என்னை அழைத்து சென்று டிஜி கருணாவை அறிமுகப்படுத்தினார் ஓரிரு ஆண்டுகளுக்கு முன் ஒரு திருமணச் சடங்கில் படப்பிடிப்பாளனாக கண்ட கருணாவை வடிவமைப்பாளனாக மீண்டும் அங்குதான் கண்டேன் ஆனந்த் தானே நல்லதொரு வடிவமைப்பாளராக இருந்தும் நல்ல விளம்பரம் செய்ய வேண்டும் என்பதற்காக கருணாவிடம் அழைத்து சென்ற பெருந்தன்மை என்னை வியக்க வைத்தது கருணாவின் வடிவமைப்போடு கர்ணாவின் ஓவியங்களிலும் ஆனந்த் ஆர்வம் காட்டியிருந்தார் தொன்னூத்தி ஐந்தாம் ஆண்டில் ரோஜா என்ற ஜனரஞ்சக இதழை ஆனந்த் ஆரம்பித்தார் இந்த இதழை நடத்த தொடங்கியதன் பின்னரே அவருடைய பெயருக்கு பின் ரோஜா என்ற அடைமொழி கிடைத்தது ரோஜா இதழ் பல்வேறு தகவல்களை கொண்ட பொழுதுபோக்கு இதழ் மட்டுமல்ல புலம் பெயர்ந்தோருடைய வாழ்வின் பதிவுகளாக பல படைப்புகளையும் அது தாங்கி வந்தது அதற்கு கிடைத்த வரவேற்பு காரணமாக இவ்விதழ் தொன்னூற்றி ஏழு இறுதி வரையில் வெளிவந்தது இந்த இதழில் அவ்வப்போது சிறப்பு ஆசிரியர்களை நியமித்து இதழை வெளியிட்டார் அவ்வேளை இளையவர்களாகவும் எழுத்தாளர்களாகவும் இனங்காணப்பட்ட பலரை சிறப்பாசிரியராக நியமித்து அவர்கள் ஆற்றல் வெளிப்பட உதவினார் ஒரு இதழுக்கு நானும் சிறப்பாசிரியராக பணிபுரிந்தேன் இதற்கு முதலில் நான் தயங்கியபோது என்னை ஊக்கப்படுத்தி தூண்டிவிட்டவர் ஆனந்த் அவர்கள் நான் ஒரு வானொலி அறிவிப்பாளனாக இருந்தாலும் இதழ் வழியே நான் வெளிப்பட ஒரு நல்ல வாய்ப்பை வழங்கியிருந்தவர் ஆனந்த் உண்மையிலேயே வெளியான அத்தனை ரோஜா இதழ்களும் பாதுகாக்கப்பட வேண்டியவை கனடிய வாழ்வின் ஒரு காலகட்டத்தில் அவை நல்ல பதிவுகள் அத்தனை ரோஜா இதழ்களும் இன்று கிடைக்கப்பெறின் அவற்றை நூலகம் வலைத்தளத்தில் பதிவேற்றலாம் ஆனந்த் ஒளிபரப்பு தாகம் கொண்டவன் கனடிய தமிழ் ஒளிபரப்பு கூட்டு தாபனத்தில் இருந்து விலகி கீதவாணி வானொலியில் இணைந்து கணிசமான காலம் ஒளிபரப்பாளராக பணிபுரிந்தார் பின் நாட்களில் ஏஎம் ஃபோர்டீன் தேர்ட்டி என்ற அலைவரிசையில் ஓசை என்ற நள்ளிரவு வானொலியை நடத்தினார் இதனிடையே தமிழ் டைம்ஸ் என்ற செய்தி இதழையும் சில காலம் ஆனந்த் நடத்தியிருந்தார் கலை இலக்கிய தாகத்தை எப்போதுமே சுமந்து கொண்டிருந்தவர் ஆனந்த் ஒலிபரப்பு அச்சு இதழ் என பலவத்தில் கால் பதித்த இவர் திரைப்பட துறையிலும் தடம் பதிக்க விரும்பி ஒரு ரோஜாவின் போராட்டம் என்ற திரைப்படத்தை உருவாக்கும் முயற்சியில் இறங்கினார் ஆரம்ப வேலைகள் நிறைவேற்று பாடல்கள் பதிவு செய்யப்பட்டு இருவட்டும் வெளியிடப்பட்டது கதை எழுதி திரைக்கதையையும் தயார் செய்து வைத்திருந்தார் ஆனால் அவரால் படப்பிடிப்பை நடத்த முடியாமல் போய்விட்டது இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டளவில் திரு ரோஜா ஆனந்த் முந்துகளுக்கு இடம் பெயர்ந்தார் அங்கும் கலைத்தாகம் அவரை துரத்தியது என்றே கூற வேண்டும் அங்கு வெளியான இருசு என்ற சஞ்சிகையின் ஆசிரியர் மற்றும் வடிவமைப்பாளராக இருந்தார் பின்னர் அதன் துணை ஆசிரியராக பணியாற்றினார் ஈழ தேசியத்தில் பற்று ஆனந்த் தேசியம் சார்ந்த செயற்பாடுகளிலும் ஈடுபட்டார் குறிப்பாக மொன்றியலில் செயற்பட்ட திரு முரளி அவர்களோடு இணைந்து பல பணிகளை செய்துள்ளார் கலை இலக்கிய கனவுகளுடன் எம்முடைய வலம் வந்தவர் ஆனந்த் கையில் எவ்வளவு இருக்கிறது என்பதைப் பற்றி கவலைப்படாமல் கலை கனவுகளை நனவாக்க தன்னை அர்ப்பணித்தார் கனவுகளையும் ஆற்றல்களையும் கொண்டிருந்த அவருக்கு பொருளாதாரச் சூழல் மட்டும் இடம் கொடுத்திருந்தால் அவரால் பலவற்றை சாதித்திருக்க முடியும் இருப்பினும் சாதிக்க கிடைத்த காலங்களை பயன்படுத்தி தன்னால் இயன்றவற்றை செய்து முடித்திருக்கின்றார் மூன்று ஆண் பிள்ளைகளுக்கு தந்தையான ஆனந்த் தன்னுடைய ஐம்பத்தி நான்காவது வயதில் நோய் காரணமாக இவ்வுலகை விட்டு பிரிந்தார் அவர் இல்லாத இல்லாதிருப்பினும் அவர் பதித்த தடங்கள் கனடிய தமிழ் வரலாற்றில் பதிவு பெறும் நன்றி